நாளிலே நம்மை ஐயமாய் நடத்தின நமக்கு ஜீவனை தந்த ஆண்டவருக்கு நாம் கோடான கோடி நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே இந்த நாளை தந்ததற்காய் நன்றி. இந்த நேரத்திலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கடந்து வரவும் நாங்கள் பாடல்களை பாடுவதற்கும் ஆண்டவரே ஜெபிப்பதற்கும் ஆராதிப்பதற்கும் தேவன் தந்த நல்ல வாய்ப்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதம் தொடர்ந்து இந்த நாளிலே நாங்கள் செய்ய போகிற ஆராதனைகளை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளும், எங்களோடு இடைபடும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்ம எல்லாரும் உற்சாகமாய் ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இதுவரை கர்த்தர் நம்மை நடத்தினார், குறைவின்றி காத்தார், மகிழ்வை தந்தார். எவ்வளவோ தண்ணீரின் அனுபவங்கள், எவ்வளவோ கஷ்டத்தின் அனுபவங்கள், சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் அத்தனை மதில்களையும் தாண்டுவதற்கு கர்த்தர் நமக்கு பலத்தை தந்தபடியினால் அந்த ஆண்டவருக்கு உற்சாகமாய் நாம் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். மகிமை தந்தீரே நன்றி ஐயா. இருவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மாதிலை தாண்டினேனும் பலத்தா. தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மாதிலை தாண்டினே உம்பலத்தா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. பாடுவோமா, நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் நம்முடைய அனுகூலமான துணையுமானவர், ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. சொல்லுங்க, ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி
குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கி நீ நன்றி ஐயா உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கி நீ நன்றி ஐயா பாடுவோம் உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கி நீ நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே எல்லாரும் ஒரே குரலாய் பாடுவோம் நன்றி நன்றி ஐயா உங்க சத்தம் கேட்கட்டும் ஆமே உம்மை உயர்த்திடுவே இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா இதுவரை நடத்தி மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பாடச் செய்தீரே நன்றி ஐயா அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பாடச் செய்தீரே நன்றி ஐயா அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பாடச் செய்தீரே நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே நல்ல சத்தமாய் கைதட்டி பாடுவோம் நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா தண்ணீரை கடந்தே சோதனை செய்தே தண்ணீரை கடந்தே சோதனை செய்தே மதிலை தாண்டினேன் உம்பலத்தா நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே நன்றி நன்றி ஐயா உணர்ந்து பாடுவோமா அவரை உயர்த்துவோம் கிருபைகள் தந்து ஊழியம் தந்து கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐ கரங்களை தட்டி சொல்லவோம் நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து
மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினேன் உம்பலத்தான். தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினேன் உம்பலத்தான். நன்றி நன்றி ஐ. நல்லா சத்தமாய் ஒரே மாதிரி கதறங்கை தட்டி இந்த மாலை வேளையில கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம், அவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே எபினேசரே எபினேசரே. இதுவரையில் உதவினீரே எபினேசரே எபினேசரே. இதுவரையில் உதவினீரே இதுவரையில் உதவினீரே இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 சேர்ந்து சொல்லுவோம். ஆராதனை 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே. இன்னும் மார்க்கமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே. இன்னும் மார்க்கமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதித்தே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 சேர்ந்து பாடுவோம். ஆராதனை அவருக்கு மாத்திரமே ஆராதனை 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 ஓ ஆராதனை. அப்படியே நாம் அனைவரும் இருக்கிற இடத்துல எழுந்து நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். Can we all stand up and worship him? Amen. ஆராதனை 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 ஆராதனை. நல்ல சத்தமாய் கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு ஹல்லேலூயா. எவ்வளவு சத்தமாய்
எவ்வளவு கம்பீரமாய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த முடியுமோ நாம் பாடின பாடல்களை மனதில் வைத்துக்கொண்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க எல்ரோயி என்னை நீர் கண்டீரே உமக்கு நன்றி அப்பா இந்த உலகத்திலே மனிதர்கள் எல்லாரும் நாம் அனைவரும் உயர்ந்த பின்புதான் நம்மை பின்தொடர்ந்து வருவார்கள் நாம் வாழ்க்கையிலே துவண்டு போய் வாழ்க்கையிலே மனவேதனையோடு எல்லாம் நொறுக்கப்பட்ட சூழ்நிலையில் நம்மை பின்தொடர்ந்து ஒருவரும் வருவதில்லை ஆனால் நாம் ஒரு காலகட்டத்தில் நாம் உயர்ந்த பின்பு அவர்கள் நம்மை பார்த்து ஓடி வருவார்கள் நீங்களும் நானும் அவருடைய சொந்தக்காரர்கள் என்று சொல்வதற்கு அவர்கள் மிகவும் பெருமைப்படுவார்கள் ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமென் நம்முடைய ஆண்டவர் யார் என்று சொன்னால் அவர் நம்மை தாழ்வில் நம்மை நினைத்தவர் ஹalleluya அவர் நம்மை தாழ்வில் நினைத்தார் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து மனிதர்களும் சொந்த பந்தங்களும் நம்மை மறந்து வெறுத்து தள்ளின பொழுது கர்த்தர் நம்மை மார்போடு அணைத்து சேர்த்து கொண்டார் அவருடைய கிருபை மகா பெரியது ஆமென் அவர் உண்மையுள்ள தெய்வம் அவர் நீதி உள்ள தெய்வம் இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் நாம் விழுந்து போன பிறகு நகைத்தார்களோ சிரித்தார்களோ சந்தோஷப்பட்டார்களோ அவர்கள் மத்தியிலே எப்படி ஆண்டவர் தாவீதை அபிஷேகம் பண்ணினாரோ அதேபோல கர்த்தர் நம்மையும் அவர் அபிஷேகம் பண்ணுவார் சத்துருக்கள் முன்பதாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கிறவர் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார் விசுவாசிக்கிறவர்கள் நல்ல சத்தமாய் கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் என் தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவர் ஹalleluya என் இன்ப துன்ப நேரத்திலே அவர் என்னோடு கூட வருகிற தெய்வம் ஹalleluya அவரைத்தான் இன்றைக்கு நாம் ஆராதிக்கிறோம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி அந்த ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க பாப்பா ஆண்டவரே என்னுடைய இன்ப துன்ப நேரத்திலே நீர் என்னோடு கூட வருகிறீரப்பா அதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே அதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே thank you jesus for walking with me in every times of my life என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு இமை பொழுதிலும் நீர் வருகிறீர் அதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அந்த ஆண்டவரை உற்சாகமாய் கரங்களை உயர்த்தி நாம் ஆராதிப்போமா ஹalleluya நம்முடைய இன்ப துன்ப நேரத்திலே அவர் கூட வருகிறவர் அவர் நிச்சயம் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் இந்த ஆண்டவரை ஆராதிப்பது நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பாக்கியம் அல்லவா ஹalleluya ஹalleluya உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே இன்ப துன்ப நேரம் நானும் உம்மை சேருவே இன்ப துன்ப நேரம் நானும் உம்மை சேருவே நான் நம்பிடுவே பாரில் உம்மை சாதிடுவே இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன் உம்மை சேருவே இன்ப துன்ப நேரம் நானும் உம்மை சேருவே நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே நான் என்றுமே நம்பிடுவே நான் நம்பிடும் தெய்வம் தாங்கிடுவீர் என் இன்ப துன்ப நேரம் நானும் உம்மை சேருவே என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவே நானும் உம்மை சேருவே நான் நம்பிடுவே பாரில் உம்மை சார்ந்திடுவே என் இன்ப துன்ப நேரம் நானும் உம்மை சேருவேன்
அமேன். இவரே நல்ல நேசர், என்றுமே தாங்கி நம்மை நடத்திடுவார். தீமைகள் சேதங்கள் சேரா நம்மை காத்திடுகிற அவர் நல்ல நேசர். அவர் அவரை நல்ல உற்சாகமாய் கரங்களை உயர்த்தி சந்தோஷமாய் விடுதலையோடு கூட ஆராதிப்போம். அனைத்து தீமையிலிருந்தும் அவர் நம்மை காத்து விடுவிப்பார். எனவே சோர்ந்து போக வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கு பாரத்தோடும் வருத்தத்தோடும் மனதிலே யாரிடத்திலே சொன்னாலும் இறக்கி வைக்க முடியாத சமாதான குலைச்சல்களை கர்த்தருடைய சமூகத்தில் இறக்கி வைப்போம். அவர் சொல்லுகிறார், உன்னுடைய பாரங்களை நான் உமக்காக சுமந்திருக்கிறேன், உனக்கு பதிலாக நான் என்னுடைய பாரத்தை சுமந்திருக்கிறேன். அவர் ஆத்ம நேசர், அவர் நல்லவர். அவரை ஆராதிப்போமா. ஈவாரே நல்ல நேசர், இன்றுமே தாங்கி என்னை நடத்துவார். ஈவாரே நல்ல நேசர், இன்றுமே தாங்கி இன்றுமே நடத்துவா. தீமைகள் சேதங்கள் சேரா என்னை காத்திடுவா. தீமைகள் சேதங்கள் சேரா என்னை காத்திடுவா. துன்பேரம் நானும் மை சேருவே, என்ப துன்ப நேரம் நானும் மை சேருவே. நம்பிடுவே பாரில் உம்மை சாந்திடுவே, எடிம்ப துன்ப நேரம் நானும் மை சேருவே. பார்ப்போற்றும் ராஜன் இவர், இந்த பூமியில் நம்மை வென்றிட செய்திடுவார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அவர் என்னை வெற்றி பெற செய்கிற ஆண்டவர். ஆமென். நான் தோற்று போக மாட்டேன், என்னுடைய பிள்ளைகள் தோற்று போக மாட்டார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிற தேவ ஜனம் கழுகுகளை போல செட்டைகள் அறுத்து அவர்கள் உயரே பறப்பார்கள். மனிதர்கள் நம்பி ஏமாந்தது போதும், மனித வாக்கு தத்தங்களை நம்பி ஏமாந்தது போதும், இன்றைக்கு நம்மை வெற்றி பெற செய்கிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். பார்ப்போற்றும் ராஜன் இவர், பூவியில் நான் வென்றிட செய்திடுவா. பார்ப்போற்றும் ராஜன் இவர், பூவியில் நான் வென்றிட செய்திடுவார். மேகத்தில் தோன்றுவார், அவரை போல மாறிடுவே. சொல்லுங்க, மேகத்தில். மேகத்தில் தோன்றுவார், அவரை போல மாறிடுவே. சத்தமாய் சொல்லுங்க, மேகத்தில் தோன்றுவார், அவரை போல மாறிடுவேன். என் இன்ப துன்ப நேரம் நானும் மை சேருவே, என் இன்ப துன்ப நேரம் நானும் மை சேருவே. நம்பிடுவே பாரில் உம்மை சார்ந்திடுவே, இன்ப
தும்ப நீரும் நானும் உம்மை சேருவேன். இன்ப தும்ப நீரும் நானும் உம்மை சேருவேன். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இன்பமோ துன்பமோ கஷ்டமோ பிரயாசங்களோ, ஒருவேளை பணத்தின் தேவை நமக்கு மிகுதியாக இருக்கலாம், வரவு நமக்கு குறைவாக இருக்கலாம், வருமானம் குறைவாக இருந்தாலும் கர்த்தர் இயேசு நம்முடைய வாழ்க்கையில் வருகை தந்தால் வருமானம் ஒருவேளை பூஜ்யமாக இருந்தாலும், பூஜ்யத்தை விட கீழே தாண்டி போனாலும் இயேசுவின் வருகை நம்முடைய வீட்டுக்குள்ள இருக்கிறபடியினால் ஆசீர்வாதங்கள் குறைந்து போவதில்லை. அவர் நிச்சயம் ஆசீர்வதிக்கிற தெய்வம். இன்றைக்கு அவர் நம்முடைய வாழ்க்கையிலே பொருளாதார தேவைகளை சந்திக்கிறார். ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்களுக்கு ஒரு நித்திய நம்பிக்கை இருக்கிறது. ஆண்டவரே, வானத்தில் நீர் தோண்ட போகின்ற ஒரு காலம் வரும், அப்பொழுது நாங்கள் உம்முடைய சமூகத்திற்கு நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இந்த உலகத்தின் தேவைகள் ஒரு நாள் முடிந்து போகும், ஆனால் ஒரு நாளும் அழியாது உம்முடைய வாக்கு தத்தம், உம்முடைய வார்த்தை. உம்முடைய வார்த்தையை நாங்கள் பற்றி பிடித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், உம்மைகள் நினைக்கின்றேன். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நான் உம்மை வாழ்த்துகிறே, நன்மைகள் நினைக்கின்றேன். இயேசுவே, 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 அளவில்லா அன்புக்காக நன்றி, நன்றி நாதா. We thank you Lord. அளவில்லா அன்புக்காக சொல்லுவோமா, இயேசுவே, 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 இயேசுவே. சொல்லுங்க நன்றி, நன்றி, நன்றி நாதா. Let us thank God in advance. அன்புக்காக நன்றி, நன்றி, நன்றி நாதா. அளவில்லா அன்பிற்காக, அளவில்லா அன்பிற்காக சொல்லுங்க, இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி, நன்றி நாதா, நன்றி, நன்றி நாதா. உம்மளவில்லா அன்பிற்காக நன்றி, நன்றி நாதா. உம்மளவில்லா அன்பிற்காக நன்றி, நன்றி நாதா. அளவில்லா அன்பு
எனக்காக அவருடைய அளவில்லாத அன்பிற்காக நல்ல சத்தமாய் கரங்களை தட்டி கொஞ்ச நேர விடுதலையாய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஓ நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக உமக்கு நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. ஆண்டவரே, உம்முடைய அளவில்லாத அன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேளையில் உம்முடைய அன்பை நாங்கள் ருசி பார்ப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு தந்த இந்த நல்ல தயவிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஆராதிக்கிற ஜனங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் தோற்று போவதில்லை. உம்முடைய ஆராதிக்கிற ஜனங்கள் ஆராதிக்க ஆராதிக்க அவர்கள் இந்த உலகத்தின் ஏதாவது ஒரு பகுதியில் அவர்கள் மேன்மை அடைந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இன்றைக்கு நீர் எங்களுக்கு தந்த ஜீவனை நாங்கள் பயன்படுத்தி, நீர் எங்களுக்கு தந்த ஆண்டவரே ஒரு நாள் வாழ்க்கையை நாங்கள் பயன்படுத்தி இன்றைக்கு உம்மை நாங்கள் ஆராதித்திருக்கிறோம். எங்களுடைய ஆராதனையில் பிரியப்பட்டதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஜனங்களை விடுதலையாக்கினதற்காய் நன்றி. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை எங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் பேசுகிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நீர் கொண்டு வந்தீரே, அதற்காய் நன்றி. இன்றைக்கு பேசியிருக்கிறீர், உம்முடைய பாடல்கள் தெரிவாய் பேசியிருக்கிறது. ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் இவர்கள் வாழ்க்கையிலே பழிக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் எங்கள் திருச்சபையிலிருந்து உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எங்களுடைய கரங்களை உயர்த்தி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இப்பொழுதே வாழ்க்கையில் அற்புதங்கள் அடையாளங்கள் சம்பவிக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, வாழ்க்கையிலே துவண்டு போய் எதிர்காலத்தை குறித்த கேள்விக்குறிகளோடு பயத்தோடும் அடுத்த அடி எப்படி எடுத்து வைக்க போகிறோம் என்கின்ற தயக்கத்தோடும் இருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களை கர்த்தர் இன்றைக்கு ஆறுதல் படுத்துவீராக. உம்முடைய வார்த்தை அவர்களை தேற்றுவதாக. ஆண்டவரே, எங்களுக்காய் ஜீவிக்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் எங்களுக்காய் வனாந்திரத்திலே வழிகளை உண்டாக்குகிறவர், அவாந்திரத்திலே எங்களுக்காய் நீரூற்றை உண்டாக்குகிறவர், கற்பார் இருந்து தண்ணீரை புறப்பட பண்ணுகிற தெய்வம் எங்களுடைய தெய்வம் என்பதை எங்களுடைய ஜனங்கள் புரிந்து கொள்ளட்டும், விசுவாசிக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆறுதல் படுத்துவீராக. ஆண்டவரே, நோய் வாய்ப்பட்டிருக்கிற ஜனங்களை கர்த்தர் விடுதலையாக்குவீராக. அநேக ஜனங்கள் ஆண்டவரே அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, உண்மையான தெய்வம் யார் என்பதை அறிந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் ஆண்டவரே பிம்பங்களையும் ஆண்டவரே பலவிதமான மாய்மாலங்களை நம்பி போய்கொண்டிருக்கிற ஜனங்களை இன்றைக்கு எங்களுடைய கரங்களை உயர்த்தி நாங்கள் ஜெபம் பண்றோம். இயேசுவின் நாமத்தில் நீர் அவர்களை ரட்சிப்பீராக. உண்மையான ரட்சிப்பை தருகிற ஆண்டவர் இயேசு அவர்களை தொடுவீராக, சந்திப்பீராக. ஆண்டவரே, நாங்கள் யார் யாருக்கெல்லாம் உம்மை பற்றி நாங்கள் சொல்லுகிறோமோ, உம்முடைய அன்பை பற்றி நாங்கள் சொல்லுகிறோமோ, அவர்கள் ரட்சிக்கப்பட்டு திருச்சபையாகி இந்த தோட்டத்திலே நடப்பட்ட ஒரு கனி மரமாக மாறும்படியாக உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அவர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் யார் யாரெல்லாம் நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறோமோ, அழைத்திருக்கிறோமோ, அவங்க எல்லாரும் சீக்கிரத்திலே சபைக்குள்ளே வருவதற்கு கர்த்தர்களுக்கு உதவி செய்வீராக. விசேஷமாய் ஆண்டவரே, கடந்த 3 மாதங்களை கர்த்தர் நீர் எங்களுக்கு ஜெயமாய் முடிப்பதற்கு நீர் உதவி செய்தீர். இந்த 31ஆம் தேதி ஏப்ரல் இந்த மாதம் ஆண்டவரே மாதத்துடைய கடைசி நாள் நிற்கிறோம். நாளைக்கு ஏப்ரல் 1ஆம் தேதியை நாங்கள் கொண்டாட நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த மாதத்தில் கர்த்தர் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற வார்த்தை வாக்குத்தத்தம் ஆண்டவரே எங்கள் சபைக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தின்படி எங்கள் தேவனாகிய கர்த்தரை ஒப்புக் கொடுக்கிறோம். ஊழியங்களை கர்த்தரை ஒப்புக் கொடுக்கிறோம். ஊழியக்காரர்களையும் விசுவாசியும் கருத்தில் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சகல பற்றியும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும் சொல்லுவை, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நமக்கு ஜெயம் தந்த ஆண்டவருக்கு கரங்களை உயர்த்து 3 ஹல்லேலூயா சத்தமா சொல்லுமா. ஹல்லேலூயா.
ஹalleluya ஹalleluya ஆமென் கர்த்தராய் இயேசுவே சீக்கிரமாய் வாரும் கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இந்த நாள் ஒரு இனி நாளாக மாறட்டும் God bless you amen 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 எங்களுடைய திருச்சபையின் ஆராதனை நேரங்கள் ஒவ்வொரு வெள்ளி காலை 10:30 மணி அளவில் உபவாச ஜெபமும் ஒவ்வொரு சனி மாலை 6:30 மணி அளவில் ஆயத்த ஆராதனையும் ஒவ்வொரு ஞாயிறு காலை 7:30 மணிக்கு பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையும் மாலை 6:30 மணிக்கு சுகமளிக்கும் துதி ஆராதனையும் நடைபெறுகிறது தினமும் மாலை 4 முதல் 5 மணி அளவில் பெண்கள் ஜெபமும் மாலை 6 முதல் 7 மணி அளவில் ஆண்கள் ஜெபமும் நடைபெறுகிறது எங்களுடைய ஆன்லைன் ஆராதனைகளை Facebook மற்றும் YouTube-இல் சின்னமனு AG Church என்று டைப் செய்து நேரலைகளில் பங்கு பெறலாம் எங்களுடைய சபையின் ஆராதனை பாடல்கள் பிரசங்கங்களை ஆடியோ வடிவில் Spotify Apple iTunes மற்றும் Google Podcast போன்ற செயலிகளில் சின்னமனூர் ஏஜி சர்ச் என்று டைப் செய்து உங்கள் விசுவாசத்தை கர்த்தருக்குள் வளர்த்துக் கொள்ளுங்கள் கொரோனா வைரஸ் என்னும் நோய் தொற்று பரவி கொண்டிருக்கிறபடியினால் முகக்கவசமும் சமூக இடைவெளியையும் அரசாங்க விதிமுறைப்படி கடைபிடிக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 7667206162 எங்கள் வலைத்தளம் www.cmrag.in இந்த ஆண்டின் வாக்குத்தத்தமாகிய ஆதியாகமம் 49:25 படி தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு துணையாய் இருப்பார்